திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம். கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது. கண்காட்சி வேற, ஊர் பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது, ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது. மறுநாளும் அது விடலை, விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார். கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெஞ்சால் நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும்? ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு, கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர். உடனே புறப்பட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம், அது கலையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேரும். தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசித்து கொடுக்குறாங்க. என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள், ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம். அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார். அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப்பு நிற்கிது. டிரைவரை பார்த்து, அதோ பார், அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார், அவர் இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழிவிடுது. அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்களில் கண்ணீர், பேச்சு வரலை. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கு அப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவரை பற்றி. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர், இவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்கிறார். இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க, தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில் கையில் ஒரு நாலு முழம் மல்லிகை சரத்தோடு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார். தொண்டர்கள்லாம் அழகிறாங்க. அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய், என்ன தலைவரே, நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோற்று போகிறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாராம். ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாமல் ஒரு 10 நாள் லீவு போட்டுள்ளாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிக்கிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு. அதில் முக்கியமாக 3 வகை. அதில் ஒரு வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாசாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான்.
இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா, இவங்கள்லாம் ஆபீஸ் வேலையை பத்தி அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலயே கவனமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி உங்க நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பலாம், அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்க முகத்தை காட்டலாம். ஆபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா ஆபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. மூன்றாவது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடே கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா உன்னுடைய மேலதிகாரிகிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக. ஒரு ஊரில் ஒருத்தர் தான், ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில் வச்சுக்கிட்டான், கடை தெருவுக்கு புறப்பட்டான், காய்கறி வாங்குறதுக்காக அவன் போகிறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான், கத்திரிக்காய் 1/4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில் கையை விட்டான், பணத்தை காணும். 10 ரூபாய் சட்டை பையில் வச்சுக்கிட்டு தான் வந்தான், அது இப்போ அங்கே இல்லை, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்ருக்கு, அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாயை அவன் இழந்துட்டான், கையில் காசு இல்லை, அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு, அழ ஆரம்பிச்சிட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம், அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு, அதனால் அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு, அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான், பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான், காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டுருக்கிறான். இப்போ வழியில் ஒரு 7 பையனை பார்த்தான், தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டுருக்கிறேன் என்ன அவன். சரி, அதுக்கே எவ்வளவு கவலையோடு போய்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு விசாரித்தான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்றைக்கி கடைசி நாள், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான், இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க, எங்கே காய்கறின்னு வழக்கம் போல் கேட்டாங்க. இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போ வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானாம், இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம், போன தடவையும் அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கிறான், போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்குறான்,
அன்னைக்கு பணம் போயிட்டுதுன்னு வருத்தமாக இருந்தது, இன்றைக்கி பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது. அப்படின்னா வேறு எது காரணம்? அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துவிட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்லை, அந்த பொருள் பேரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான், ஏன்டா அழுகுறேன்னு கேட்குறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் அழறேன்னா, என்னடா சொல்கிறேன்னார், கிட்ட வாங்க சொல்கிறேன்னா, இந்த மணிப்பரிசை வேற ஒருத்தன் பாக்கெட்லேருந்து திருடுனேன். அப்புறம்தான் புரிஞ்சுது அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸு, அதனால் இப்போ அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா. ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேர் கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும், யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்லை, கடனாகவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காம பணம் கொடுத்துருவாங்க. நம்மளால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியாக தெரியல, எல்லாரும் அவங்கவுங்க சௌரியத்தை பார்க்குறவங்க, அடுத்தவங்க சௌரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம்தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியாக போக வேண்டியிருந்தது. மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க, அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை, அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்கே செத்துட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்துட்டான்னதும் பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான். எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான், இவன் விவரத்தை சொன்னான், அங்கே அவங்க சொந்தக்காரன் பாம்பு கடிச்சு செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான், பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழலை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ளே போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஐயா, வழியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமாம் அப்படி தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா, ஏன் உங்கள் ஊரில் யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, எங்கள் ஊர்லெல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார், அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார், திருப்பி வாங்கிக்கிட்டார். இவன் பதறி போய் நிற்கிறான். அவர் சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா, நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன், போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இதில் கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமாக மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்தில் மோதி விட்டது, எல்லாரும் அடிபட்டு முனையிட்டு கிடக்கிறாங்க. டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி, அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க. ஒரு மூலையில் கிடக்கிற ஒருத்தன் மெதுவாக முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து, ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானான். இப்பெல்லாம் நம்ம ஊரில் மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறாங்க. பல இடத்துல
அதனால் நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன். அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் மாமியாராகவும் ஆக போகிற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி, அவங்க வச்சது தான் சட்டம். பிள்ளையாண்டான் எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு. மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துலலாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது. வாய் சுத்தமாக பேச முடியாமல் போயிட்டுது. சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும். பேசுறதெல்லாம் கையால் தான், அதாவது கை சைகையால். இப்படிப்பட்ட நிலைமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்குறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல, அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்ததும் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட, அது குறி தவறி கழுத்தில் பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஊன்னு கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது. அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. பேச்சு தான் வராத, அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது. கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி நாக்கை வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான், இது யார் வீட்டு பிள்ளைன்னு எல்லாம் பார்க்க மாட்டார், எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சியிருந்தது ஒரே ஒரு மாணவன். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு, அதுதான் இந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு
நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சாரு. கல்யாணம் வேறு பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. ஆனால் பையன் வர்ற வழியை காணும். ராஜா பார்த்தார், சரி நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம் ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, ஏன் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ளை. தகச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுக்கிட்டு போய் கொல்லை பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். என்ன மகனே, விறகு வெட்டிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ, விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு போனான். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை. உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே, இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே, உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலையும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இந்த குணம் வந்துட்டுதுன்னா அவங்க எத்தனை கடினமான வேலையாக இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. தூக்கத்திலேயும் அப்புறம் துக்கத்திலேயும் தோண்டு போட மாட்டாங்க. இந்த பணிவும் விவேகமும் அவங்கக்கிட்ட மன உறுதியை ஏற்படுத்தும். அந்த உறுதி உங்கள் பையனுக்கு வந்தாச்சு. இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ராஜா அவரை பார்த்து, குருதேவா, புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மகனை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். இந்த கதையை இன்று ஒரு தகவலில் சொல்லுங்கள் சார், உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டால் பணிவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். சரி சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நேர்லேயே ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. உடனே ஒரு பையனை கூப்பிட்டோம். ஏன்ப்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன், விறகு வெட்டுவேன், தொடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சாதானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லிவிடுவாரே, அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன். இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார். அவரும் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். எச்சில் கையன்னா ஈர கையை கூட உதரமாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலை காக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும் நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல், உனக்கு தீட்சை கொடுத்து இதிலிருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார்,
உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார். இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார். இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளவுதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான். அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துகிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாரான். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி. திருக்குறள் பேர் ஆமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே. இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சம்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட்டு பண்ணிட்டியே அப்படின்னாரான் அந்த அப்பா. பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த காலம் 1920களின் கடைசி. அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது. ஒரு கல்யாண மாப்பிள்ளை ரயிலில் வந்து இறங்க போகிறார். அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது. மங்களூர்லேருந்து வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? ஒரு நாய். உண்மைதான், அந்த நாய்க்கு தான் கல்யாணம். சுதேசி சமஸ்தானத்து மன்னர்களில் ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா, அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா, அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். மாப்பிள்ளை தேடினார். மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது, பேர் பாபி. இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள், பல சமஸ்தான மன்னர்கள், ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், பெரிய பணக்காரங்க, இப்படி நிறைய பேருக்கு அழைப்புதழ்கள் அனுப்பி வச்சாங்க. பத்திரிகையை பார்த்தவங்கெல்லாம் தகச்சு போயிட்டாங்களாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ராஜாவே அழைக்கிறார், போகாமல் இருக்க முடியுமா? அந்த சமயத்தில் நாட்டின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து இர்வின் பிரபு, அவருக்கும் ஒரு பத்திரிகை போயிருக்குது. வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல், உடனே குப்பை தொட்டியில் போட்டுட்டாராம். மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம். இருந்தாலும் கல்யாணம் பிரமாதமாக நடந்துதான். கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல், தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள், பன்னீர், குளித்ததுக்கு அப்புறம் அலங்காரம், வைர மாலை, முத்து மாலை, ஏகப்பட்ட அலங்காரம். மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட வளர்ப்பு நாய்கள் 250, அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது, முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க, எல்லாம் ராஜ நாய்கள். அதுகளையும் வீதியில் நடக்க விடலையாம், அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதான். மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா? அது நடந்து வர்ற பாதை பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது. ரெண்டு பக்கமும் இராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க. அரசு படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது. திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது. அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது. இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாகட் சமஸ்தானத்துக்கு 3 நாள் விடுமுறை வேறு.
கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்து தான். இந்த கல்யாணத்தில் கலந்துக வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள், திவான்கள், அரச குடும்பத்தினர் இப்படி அவங்க 700 பேராம். அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேற விட்டுருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம். ஏர் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது, வெளியில் துரத்தி விட்டாங்களாம். அந்த பெண் நாய் மட்டும் ராஜ போகங்களை அனுபவித்து வந்து தான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது உண்மையில் நடந்திருக்குது. இப்படி அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்து தான். அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா. ஜோசியரே, என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாள் வீரனாக வரணும்னு ஆசைப்பட்றேன், வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம். ஜோசியர் சொன்னார், மன்னா, உங்கள் புள்ள வாள் வீரனாக வர்றது கஷ்டம், ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார், அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா. அரசே, உங்கள் பிள்ளைக்கு வாள் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது. நல்லா கவனித்து பாருங்க, அவர் வாழ் வாழ்னு கத்துறாரு அப்படின்னாரு. கவனித்து பார்த்துட்டு அப்படி எனக்கு காதில் விழுலையே அப்படின்னாராம் மன்னர். அதனால தான் சொன்னேன், அவர் கத்துறது வாழ் வாழ்னு கத்தலை, வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருக்கார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர். ஒரு கடற்கரை ஓரம் அங்கே ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார். இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க, உள்ளே போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது, மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அது அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கவனித்தார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது, ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாரா அவர். சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டாராம் அவர், மன்னிக்கணும், இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை, சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம் அவர். இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம். என்னது, நீங்கள் தானா எடிசன், நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவர். அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்பில் உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு, அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி அவ்வளவுதான்.
ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா, ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார். உங்கள் பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரித்தார் ஒருத்தர். அவன் என்ன சார், எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா. பெரியவங்க சொல்கிறது சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை, பெரியவங்க சொல்கிறது சின்ன பிள்ளைங்க காதலையே விழறது இல்லைங்கிறது ஒரு குறை. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், கவனித்து பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு காது சரியாக கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் தான் கவனித்து பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுவாக நம்மக்கிட்ட தவழ்ந்து வந்து அப்பா எனக்கு காது கேட்கல அழைச்சிட்டு போங்க டாக்டர்கிட்ட அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. அது சரி, ஒரு குழந்தைக்கு காது சரி வர கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி, அதுக்கு சில வழி இருக்குது. உங்கள் குழந்தைய கொஞ்சம் அப்படி கவனித்து பாருங்கள், அடிக்கடி ஜலதோஷம் காதில் அரிப்பு ஏற்படுதா, மூக்கு வந்து விரிவாகவும் அப்புறம் வந்து டான்சில் அடிநாயுடு சத அழற்சி இது மாதிரி ஏதாவது இருக்கா, வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதா, குழந்தை வாயினால் சுவாசிக்குதா, பற்கள் வந்து முன்னாடி தள்ளி வளருதா, இதெல்லாம் அதுக்கு அறிகுறி. அப்புறம் இந்த விபிடிஎஃப் டிஹெச் இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை வந்து குழந்தை வந்து சரியாக புரிஞ்சுக்காது. இப்போ உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல்லு குழந்தை அப்படின்னீங்கன்னா அது வந்து கட்டுன்னு சொல்லும், அதாவது பட்டு சவுண்டை அதால் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் உங்கள் குழந்தை வந்து உங்களை உறக்க பேச சொல்கிறானா, அடிக்கடி கேள்வி கேட்குறானா, சாப்பிட்றப்போ கவனம் இல்லாமல் இருக்கானா, படிப்பில் போதுமான முன்னேற்றம் இல்லையா, வகுப்பில் சரியாக கவனிக்கிறது இல்லையா, இப்படிலாம் இருந்தால் ஆரம்பத்துலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை வந்து ஆரம்பிச்சுடலாம், குணப்படுத்தி விடலாம். குழந்தைக்கு காது சரியாக கேட்கலன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அவனுக்கு காது கேட்கலேங்கிறதுக்காக அவன் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது, மெதுவாக சீராக பேசணும், அவனை பார்த்து பேசணும், உங்கள் உதட்டு அசைவுகள் வந்து அவனுக்கு உதவும், அதை பார்த்தே புரிஞ்சுக்குவான். நீங்கள் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ புகை பிடிச்சிக்கிட்டோ பேசக்கூடாது, அப்படி பேசுனா அவனால் அந்த உச்சரிப்பை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அவனுக்கு புரியல அப்படின்னா அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லணும். அவனுக்கு நீங்கள் முதல்ல சொன்ன வார்த்தை புரியலேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் திருப்பி சொல்கிறப்போ அதே அர்த்தம் வரக்கூடிய வேறு வார்த்தையை சொல்லக்கூடாது. இப்படிலாம் நடந்துக்கிட்டால் அவனுக்கு வந்து மன திடத்தை ஏற்படுத்த முடியும், இல்லைன்னா அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும். குழந்தைக்கு காது கோளாறுன்னா ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனால் போதும், குணப்படுத்தி விடலாம், அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டால் தான் கஷ்டம். சில பேர் கோபத்தில் சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிறது உண்டு, இது ரொம்ப தப்பு. காது கையோடு வந்துட்டால் என்ன பண்ணுறது? ஒரு வேடிக்கை கதை, அது கதை தான் நிஜமாக நடந்ததில்லை, அது மாதிரி நடக்கும் நடக்காது, ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுற கதை. அதாவது ஒரு வீட்டில் அப்பா வந்து அம்மாவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கார், இதை பாரு நாளைக்கு காலையில் என்னை சீக்கிரம் எழுப்பி விட்டுரு, நான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னாராம். இதை அவங்க பையன் காதில் வாங்கிட்டு இருக்கான், அப்பாவுக்கு சிரமம் வேண்டாமே அப்படின்னு நினச்சி அவனே காலையில் யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சு புறப்பட்டு செங்கல்பட்டு போட்டான். சாயந்தரமாக திரும்பி வந்தான், அப்பா பையனை காணாமல் அலமோதிக்கிட்டு இருக்கிறார். சாயந்தரமாக பையனை பார்த்ததும் எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் கோபமாக. செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்தேப்பா, நீ வேணா அலைய வேண்டாமேன்னு அப்படின்னா, எதுக்கடா போனேன்னு அதட்டினார். அதான்ப்பா நீ நேற்று வந்து அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த, அதை காதில் வாங்கினேன், உனக்காக நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா. உடனே எந்த காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகினார், அந்த காது கையோடு வந்துட்டுது. இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த அப்பாவும் பையனும் கடைத்தெருவில் போயிட்டுருக்குறாங்க, எதிரில் ஒரு நாய் ஓடி வந்தது, அதுக்கு ரெண்டு காதும் இல்லை. என்ன இது, இந்த நாய்க்குட்டிக்கு ரெண்டு காதும் இல்லை அப்படின்னார் அப்பா. அதுக்கு பையன் சொல்கிறான், அப்பா அது ரெண்டு தடவை செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னானா.